கடந்த 2 ஆண்டுகளாக உலகையே புரட்டி போட்டது கொரோனா தொற்று. இன்றளவும் அதன் பாதிப்பிலிருந்து முழுமையாக விலக நாம் போராடி வரும் நிலையில் புதிது புதிதாக வைரஸ் கிருமிகள் புதிய நோய்கள் என உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டே வருகின்றன. அந்த வரிசையில் இன்று குரங்கு அம்மை என்ற நோய் பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. மத்திய மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் சில பகுதிகளில் பரவிய குரங்கு அம்மை கடந்த மே மாதம் முதல் பிரிட்டன், அமெரிக்கா, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளிலும் பரவி வருகிறது. இந்த நோய் பாதிப்பை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்ததிலிருந்து தற்போது உலகம் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதையும் அறியலாம். இந்தியாவை பொறுத்தவரை குரங்கு அம்மை பாதித்த முதல் நபர் கேரளாவில் கண்டறியப்பட்டார். இன்றைய தேதியில் 4 பேருக்கு இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்படவில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 188 நாடுகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த 188 நாடுகளில் குரங்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட நாடுகளும் அடங்கும் என்ற நிலையில் அங்கிருந்து வரவுள்ள 1000கணக்கான வீரர்கள் பார்வையாளர்களை சோதிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்த தகவலை இதுவரை தமிழக அரசு வெளியிடவே இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் கேரளா வரை வந்துவிட்ட குரங்கு அம்மை நோய் ஒலிம்பியாட்டுக்கு வருவோர் மூலம் தமிழகம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் விடியா திமுக ஆட்சியின் முதலமைச்சர் விளம்பரப்படத்தில் நடிப்பதிலும் வெற்று அறிக்கைகள் விடுவதிலுமே கவனம் செலுத்துவதாக வருத்தப்படும் தமிழக மக்கள் தமிழகத்துக்கே பெருமை சேர்க்க உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு வருவோரால் எதிர்மறையான விளைவுகள் எதுவும் ஏற்பட்டு விடாத வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் சுந்தரமூர்த்தி.